எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, கணவனும் மனைவியும் எப்படி புரிதலோடு இருக்கணும். வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன், மனைவி, குழந்தைங்க, இவ்வளோ தானே இப்போ இருக்கிற குடும்பத்தில். இதில் குழந்தைங்களோட சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த அவங்களோட குழந்தைங்களோட சந்தோஷம் இருக்குது. மனைவியோட சந்தோஷம் ஹஸ்பண்ட் மேலேயும், ஹஸ்பண்டோட சந்தோஷம் மனைவி மேலேயும் தான் இருக்குது இந்த நாலு சவத்துக்குள்ளே. இதில் கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. எந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க அலோ பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ கணவன் மனைவி உறவை பலப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்காக ஒரு 5 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். பின்ன என்னங்க, இதை மட்டும் பண்ணுங்க, உங்களோட ஹாப்பியான மேரேஜ் லைஃபுக்கு வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுக்கறது. இது இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சண்டை அப்படின்ற ஒன்று வரவே வராது. ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபத்தில் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க சைலண்ட்டாக இருங்க. இதுக்காக அவங்க என்ன பேசினாலும் பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பிரச்சனை எங்கே உருவாச்சு, யாரால் உருவாச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க குறை சொல்கிறதுனாலையோ சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனாலையோ இந்த பிரச்சனை வந்து முடிய போகிறது கிடையாது. ஒருத்தங்க கோவப்பட்டாங்கன்னா இன்னொருத்தங்க அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான ஒரே வழி. ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஈகோனால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு காரணமாக போய் முடிஞ்சிருது. சாப்பாட்டில் உப்பு போடல அப்படின்னு ஆரம்பித்த பிரச்சனை ஒரு நாள் முழுசுக்கும் போனதெல்லாம் உண்டு. இதுக்காக தான் ஒருத்தங்க கோவமாக இருக்கும்போது இன்னொருத்தங்க அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போய் பக்குவமாக பேசணும் அப்படின்னா ரெண்டு பேருமேவும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க, கொடுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை பார்த்து தானே நம்மளோட குழந்தைங்க வளர்கிறாங்க. வீட்டில் அப்பா அம்மாவே சண்டை போட்டுட்டு இருந்தால் அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து காம்பர்மைஸ். எந்த அளவுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சமாதானமும் ஆயிடணும். ரெண்டு மூணு நாள் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமும் ஆயிரும். திரும்பி நம்ம ஏன் போய் பேசணும் அப்படின்ற எண்ணமும் கூட அந்த இடத்துல வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஈகோவை விட்டுட்டு சமாதானம் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சமாதானம் ஆகிறது மட்டும்தான் இந்த குடும்ப உறவை நிலைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் சண்டை போட்டீங்கன்னா யார் முதல்ல சமாதானம் ஆவீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சண்டை போட்டால் நான் தான் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துவேன். என் மேலே தப்பே இல்லாட்டியும் நான் தான் விட்டு கொடுத்து போவேன். விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். நான் எனக்கு சண்டை தொடரக்கூடாது. என்னோட குடும்பத்தோட சந்தோஷம் ரொம்பவும் முக்கியம். அதை விட முக்கியமானது என்னோட குழந்தைங்களோட சந்தோஷம் எனக்கு ரொம்பவும் அவசியமான ஒன்று. அடுத்தது மூணாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் ரெண்டு பேருக்குமே இருக்கும். காலையில் காஃபி போடுறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்களுக்காகவும் உங்களோட குழந்தைங்களுக்காகவும் உங்களோட மனைவி எவ்வளவோ வேலைகள் செய்கிறாங்க. அதில் பாராட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பாராட்டாட்டியும் பரவாயில்ல, ஒரு சில விஷயங்களையாவது நீ நல்லா பண்ணிருக்கமா, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்ட அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் சொல்லுங்களே. நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நிறைய ஒய்ஃப் இருக்கிறாங்க. இவ்வளவு காலம் அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோமே, நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது, நம்மளை எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்ரிசியேட் பண்றதே கிடையாது அப்படின்னு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க நல்லா பண்ணாலும் சரி இல்ல நல்லா பண்ணலைனாலும் சரி அது வேற விஷயம். ஆனா அவங்க உங்களுக்காக கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு
நீ பண்ணது ரொம்பவும் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்துக்குவே கிடையாது. இதே மாதிரி தான் உங்களோட ஹஸ்பண்டும் பண்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் பாராட்ட ஆரம்பிங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நீங்களும் பண்ணாதான் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க பாராட்டுங்க, உங்களோட அன்பை அதிகப்படுத்துங்க. அடுத்தது உங்களோட குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்க. என்னதான் நம்ம வேலை வேலைன்னு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் யாருக்காக உழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக தானே. ஸோ வாரத்துக்கு ஒரு நாளாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரத்தை அவங்களுக்காக ஒதுக்குங்க. இப்படி நேரத்தை ஒதுக்குனதுக்கு அப்புறமும் மொபைல்லையே நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம குடும்ப உறவுகளோட பேசுறதுக்காகவும் குழந்தைங்களோட விளையாடுறதுக்காகவும் நம்மளோட முழு நேரத்தையும் செலவு பண்ணுங்க. வாரத்தில் எல்லா நாளும் ஒன்றா சாப்பிட முடியாத உங்களால் இந்த நேரத்தில் எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுங்க. இந்த சாப்பிட்றது மட்டும் கிடையாதுங்க, இதே சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொருத்தங்களும் மனசு விட்டு பேச ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல உங்களோட புரிதல் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அடுத்தது லாஸ்டா நான் சொல்ல போறது, இது ரொம்ப 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 முக்கியமானது. அது என்னன்னு யோசிக்கீங்களா? ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உண்மையா இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒளிவு மறைவே இல்லாம வெளிப்படையா பேசணும். சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நினைச்சோனா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பூகம்பம் மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இந்த சின்ன விஷயத்தால் பிரிஞ்ச நிறைய குடும்பங்கள் கூட இருக்குது. கண்டிப்பாக எந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்தையும் மறைக்கவே கூடாதுங்க, இது ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தால் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நான்லாம் எனக்கு எந்த ஒரு விஷயம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்தாலும் அதை என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்லாமல் தூங்கவே மாட்டேன். எங்களோட குடும்பத்தில் சண்டை வராமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு இது எனக்காக. இன்னும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.